ஒரு கதை சொல்லிட்ட சார். நிலமடந்தை கண்ணயர்ந்து நித்திரை செய்கிறாள். விண்ணகத்து பனிப்போதையால் மண்ணகம் குளிர்ந்து கொண்டிருந்தது. வையை என்னும் பொய்யா குலக்குடியின் வடதிசை பார்வையில் பாறையொன்று குட்டியானை படுத்திருப்பது போல காணப்படுகிறது. அதன் மீது தேவருலக பாவையோ என வியக்கும் அளவுக்கு அமர்ந்து யாழ் மீட்டிக் கொண்டிருந்தாள் பாண்டிய இளவரசி கயல்விழி. அவளுடைய மெல்லிய தொடையில் சயனித்ததாலோ என்னவோ அந்த யாழின் குரலில் மாசறு நாதம் மணத்து கொண்டிருந்தது. தோழிப்பெண்கள் இருவர் காலடியில் அமர்ந்து தொலைவில் தெரிந்த பல்லக்கு தூக்கிகளை பார்வையிட்ட வண்ணம் இருந்தனர். அவர்களுடைய உள்ளத்தில் களப்பிறக் கொடிய பயம் எழுந்து அலைமோதி ஆர்ப்பரித்து கொண்டிருந்தது. இளவரசி கயல்விழி மட்டும் எப்படித்தான் இத்துணை துணிவாக தனிமையில் இங்கு வந்தாளோ? நாளையோ, நாளை மறுநாளோ, அல்லது ஒரு வாரத்துக்குள்ளோ மாசறு பொன்னிலமா மதுரை மாநகரம் மதம் கொண்ட புற்றீசல் போல புறப்பட்டு வந்திருக்கும் களப்பிரர் என்னும் கொடிய பாவிகளால் நாசமுற்று நலியப் போகிறது. அதற்குள் ஒரு சின்னஞ்சிறிய சிந்தனை, செயல்பட்டு பார்ப்போம். வழிபட்டால் வாழ்வோம், ஒழிபட்டால் வீழ்வோமே. அப்படி வீழுமுன் பாண்டிய நாடு காக்கப்பெறும். ஒரு நாழிகை, இரு நாழிகை என ஐந்து நாழிகைகள் கழிந்தன. திடுமென்று தோழிப்பெண்கள் வேங்கையை கண்டவர்கள் போல துடித்தெழுந்து கதறி கலைந்தனர். அவர்கள் இட்ட கூச்சலை கூட கயல்விழி சட்டை செய்தால் இல்லை. சற்றைக்கெல்லாம் அருகே நெட்ட நெடிய உருவம் ஒன்று இடுப்பில் கரம் ஊன்றி துடிப்பில் போதை கலந்து பிடிப்பில் தளர்வு கண்டு நின்றது. நெருப்பு கோலங்களைப் போன்ற இரு கொள்ளிக் கண்கள் கயல்விழியின் அனிச்சம் போன்ற மென்மை அழகை சுடச்சுட ரசித்தன. இசையை மீறிய உருமல் வெளிப்பட்டது. தொடர்ந்து முரட்டுக்கரங்கள் இரண்டும் கயல்விழியின் மோகனத் தோள்களை பற்றி குலுக்கின. கயல்விழியின் உடலில் பூகம்ப நடுக்கம். ஆயினும் ஒருவாறு தேற்றிக்கொண்டு அண்ணாந்து நோக்கினாள். உருவம் கடகடவென்று நகைத்தது. கயல்விழியின் அல்லிக் கண்களில் நிலவு தெரிந்தது. ஆனால் அந்த பூதாகரமான உருவத்தின் கண்களிலோ நெருப்பு தெரித்தது. உன்மத்தம் பிடித்தவள் போல் மருட்சி கண்டாள் கயல்விழி. அந்த உருவம் மெல்ல முறுவல் செய்தது. ஆமாம், ஐயமே இல்லை, மனிதன்தான். பெண்ணே நீ யார்? நான் பெண், கயல்விழி மறுமொழி கூறினாள். உருவம் கெக்கலி கொட்டி சிரித்தது. அந்த வைகை வெளியே கிடுகிடுத்தது. தொலைவில் நடுங்கி ஒளிந்து கொண்டிருந்த தோழிப்பெண்களும் பல்லக்கு தூக்கிகளும் தொடை நடுக்கம் கண்டனர். நான் ஆண். ஓ, அப்படியா? எனக்கு புரியவில்லை. புரிந்துவிட்டதா? இல்லை, மேலும் புரிய வைக்க வேண்டுமா? கயல்விழி எப்படியோ சிரித்து விட்டாள். பூவின் மென்மை போன்ற அந்த சிரிப்பில் கொட்டிய மகரந்தம் அந்த உருவத்தை மயக்கிவிட்டது. பெண்ணே, நீ யார் என்று இப்போதாவது சொல்லலாமா? நீ யார் என்று முதலில் சொல், துணிவாகவே கேட்டாள் கயல்விழி. களப்பிர பயங்கரனை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாயா? வண்டி வண்டியாக அந்த காலத்தி மலை தலைவனை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். மூர்கன், முரடன், முட்டாள். அந்த பயங்கர உருவத்தின் முகம் சிவந்தது. பெண்ணே, நீ கூறிய அனைத்தும் பொய். மகா புத்திசாலியும் தைரியசாலியுமான நீயா இப்படி அவனை பற்றி கூறுகிறாய்? அவன் மகாவீரன், நல்லவர்களுக்கு நல்லவன், அல்லாதவர்களுக்கு அரிமா. நாடுதோறும் புகுந்து கொள்ளையடித்து பயங்கர ஆட்சியை நிலவச் செய்பவர் எப்படி நல்லவராக இருக்க முடியும்? அது வீரம். இல்லை, கோரம். நீ கெட்டிக்காரி. ஆசை புகழ்ச்சி இது, அகப்புகழ்ச்சி அல்ல. பெண்ணே, நான் உன்னை புகழ்ந்துதான் முகர வேண்டும் என்பதில்லை. நான் பூக்களை படுக்கைக்கு தூவிக்கொள்பவன். அப்படிப்பட்டவன் புகழ்கிறான் என்றால் உன்னிடம் ஏதோ ஒரு சக்தியை காணுகிறேன். இதுவரை நான் முகராத ஒருவித தெய்வீக மனத்தை தூய்கிறேன். என் தலைவன் களப்பிற பயங்கரனை போன்றவன் அல்ல நான். கொஞ்சம் மனிதாபிமானம் தெரிந்தவன். கயல்விழியின் சிந்தனையில் ஒரு மயக்கம். இவன் அந்த களப்பிற பயங்கரன் இல்லையா? அப்படியானால் இவன் யார்? நீ யார் பெண்ணே? நான் இந்நாட்டின் இளவரசி, பெயர் கயல்விழி. அவன் அவளுடைய கூந்தலை வருடிவிட்டான். அவளோ தடை செய்யவில்லை. நீங்கள் யார்? இம்முறை சொற்களில் மரியாதையை கலந்தாள். நான் களப்பிர மகா சேனாதிபதி. நான் உங்களை சந்திக்க வேண்டும் என்றுதான் முதலில் ஆசைப்பட்டேன். நல்ல வேளையாக நீங்கள் வந்துவிட்டீர்கள். பின் யார் வருவார்கள் என்று எதிர்பார்த்தாய்? அந்த களப்பிர பயங்கரன். நான் பயங்கரன் அல்ல, பாக்கியசாலி.
கயல் விழி கலகலவென்று சிரித்தாள். ஏன் சிரிக்கிறாய்? நீங்கள் பாக்கியசாலியாகிற அளவுக்கு அந்த களப்பிர பயங்கரன் என்னை விட்டு வைக்க வேண்டுமே. அவனை உயிரோடு வைத்தா உன்னிடம் ஆனந்தம் காண்பேன். இந்த சொற்கள் என் அழகு மயக்கத்தில் உளறியவை அல்லவே. அவன் பொருளார்ந்த பிறநகை புரிந்தான். நிச்சயம் இல்லை. அப்படியானால் பாண்டிய நாடு நீங்கள் கொள்ளையடிக்காமலே கிடைத்துவிடும். எனக்கு மாறாக பயங்கரன் வந்திருந்தால் போலி சாகசத்தின் மூலம் அவன் உயிரை குடித்திருப்பேன். உனக்கேன் இத்தனை ஆத்திரம்? இதில் என்ன விளக்கம் இருக்கிறது? தொண்டை நாடும் சோழ நாடும் உங்கள் கொடிய வருகையால் இருளை கண்டுவிட்டன. மீதம் இருப்பது இந்த பாண்டிய நாடு. இதனையும் விழுங்கப் போகிறீர்கள். நிச்சயம் விழுங்கத்தான் போகிறீர்கள். அதற்கு முன் என் கற்பையே காணிக்கையாக வைத்தாவது நாட்டை காக்க துணிவு கண்டேன். இதன் மூலம் களப்பிர பயங்கரனை என்னுடைய குத்துவாள் பலி கொண்டு விடும். தலைவனை இழந்த படைகளுக்கு வலிமை குறைவுதான். இந்த பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு பாண்டிய வீரர்கள் முன்னேறுவர். வெற்றி எங்களுக்குத்தான். துணிவாக தனிமையில் தந்தைக்கு தெரியாமல் வைகைக்கரை நாடி வந்தேன். எதிர்பார்த்ததற்கு மாறாக நீங்களே என் யாழிசைக்கு மயங்கி வந்துவிட்டீர்கள். என் தவம் பலிக்கும் என்று நம்புகிறேன். அவன் மீண்டும் நகைத்தான். நல்லது கயல்விழி, நீ அரண்மனைக்கு செல்லலாம். நாளை காலை களப்பிர பயங்கரன் இறந்து விட்டான் என்ற செய்தியை நீ கேள்விப்படுவாய். பின்னர் நான் சமாதான தூதுவனாக பாண்டிய அரண்மனைக்கு வருகை தருவேன். இல்லை, களப்பிர பயங்கரனை நானே கொல்ல வேண்டும். இது வீண் முயற்சி. என் பேச்சில் உனக்கு நம்பிக்கை இல்லையா? நான் சொல்வதை கேளுங்கள். என் தாய்நாட்டின் தமிழ்நாட்டின் பல பாகங்களை பாழ்படுத்தியவன் பயங்கரன். அவனுடைய உயிர் ஒரு தமிழ் பெண்ணின் கையால் பிரிந்தது என்ற நிறைவாவது எங்களுக்கு இருக்க வேண்டும். அதனால் தான் சொல்கிறேன். அவன் அப்படியே அசையாமல் நின்று விட்டான். வெகுநேரம் சிந்தித்த அவன், உன்னை நான் அவனிடம் அழைத்து செல்கிறேன். நீ அவனை வீழ்த்துவதற்கு மாறாக உன்னை அவன் வீழ்த்திவிட்டால் அது இயலாத காரியம். மலரை பறிக்கும் போது எப்பேற்பட்ட முரடனின் கரங்களும் பலத்தை இழந்து விடுகின்றன. மலரின் சின்னஞ்சிறிய முள்ளோ குத்தி விடுகிறது. உங்களை காட்டிலும் மிக எளிதாக நான் உங்கள் தலைவனுடைய உயிரை குடித்து விடுவேன். அது ஒரு பெண்ணால் தான் முடியும் செயல். மகா முரடனான அந்த பயங்கர மனிதன் மறைத்து விட்டான். பெண்ணே, நீ என்னை பின்தொடரலாம். நான் உனக்கு அந்த காலத்தில் தலைவனாம் களப்பிர பயங்கரனை அறிமுகம் செய்து வைப்பேன். பிறகு உன்னுடைய திறனை பொறுத்து இருக்கிறது. அவன் நடந்தான். கயல்விழியும் பின்தொடர்ந்தாள். அப்போது தன் தொலைக்கு அடியில் பதுக்கி வைத்திருந்த குத்துவாளை தொட்டு பார்த்து கொள்ள தவறினாள் இல்லை. தமிழகத்தின் பொற்காலங்களை நினைத்து பார்த்த வரலாறு இருண்ட காலத்தை எண்ணி கண்ணீர் மல்கி கொண்டிருந்த நேரம் அது. தொண்டை நாடு தொய்வு கண்டது. சோழ நாடு சோர்ந்து விட்டது. சேரநாடோ பெயர் சொல்லிக் கொண்டிருந்தது. பாண்டிய நாட்டில் அப்போது அகழ்விளக்காய் ஒளி வீசிக் கொண்டிருந்த ஆட்சியை நடத்தி வந்தவர் பாண்டியர் மாறன் இளங்கெடுக்கோ. அந்த நாட்டின் வலிமை குன்றிவிட்டது. கம்பீரமாக பறந்த கயற்குடி சவலை குழந்தை போல தள்ளாடி கொண்டிருந்தது. இந்த நிலையில் காலத்தி மலைப்பகுதியில் முரட்டு மிலேச்சயனமாய் வாழ்ந்த களப்பிரர்கள் தமிழகத்தை சூறையாட துணிந்தனர். முதலாவதாக வந்து தோல்வி கண்டவன் களவன் புள்ளி என்ற முரட்டு மாவீரன். அதன் பின்னர் தொண்டை நாட்டு திரையர் மரபு வீழ்ச்சி கண்டது. அதனை கைப்பற்றி களப்பிர பயங்கர கலியரசன் சோனாட்டை வீழ்த்தி இப்போது வைகை ஆற்றங்கரையில் முற்றுகையிட்டு விட்டான். அந்த பயங்கர இனத்தின் தாக்குதலால் பாண்டிய நாடு சீர்குலைந்து போய்விடுமோ என்று பயந்து அஞ்சி நடுங்கினர் மக்கள். கோட்டை கதவங்கள் தாளிடப்பட்டு விட்டன. பாண்டிய வீரர்கள் பதுங்கி தாக்கும் அளவுக்கு போய்விட்டனர். முற்றுகையிட்டிருக்கும் களப்பிரர்கள் முதல் தாக்குதலை நிகழ்த்தட்டும் என்ற எதிர்பார்ப்பு போலும் அவர்களுக்கு. இந்த நேரத்தில்தான் பாண்டியர் மாறன் இளங்கடுக்கோவின் அருமந்த புதல்வி கயல்விழிக்கு ஒரு துணிகரமான எண்ணம் உதயம் கண்டது. நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் தன்னை தியாகம் செய்து கொள்ள அவள் முடிவு செய்தாள். வைகை நதிக்கரையின் வடக்கு கரையில் ஆயிரக்கணக்கான நூல் வெண்மாடங்கள், அதாவது கூடாரங்கள், ஆயிரம் ஆயிரம் வீரர்கள் மதுமாந்திய காரணத்தால் போதையின் உருட்டு பொம்மைகளாகவும் நித்திரையில் குரட்டை பிறவிகளாகவும் காணப்பட்டனர். விடிந்தால் போர் வெறி. நூல் வெண் மாடங்கள் பலவற்றையும் கடந்தனர் கயல்விழியும் அந்த களப்பிர முரடனும். நடுவே வண்ணத்துகில் மலையொன்று, அதன் வாயிலை நெருங்கினர். அவர்களை கண்ட களப்பிர முரட்டு வீரர்கள் வழிவிட்டு விலகி நின்றனர். கயல்விழி,
நீ இங்கேயே இரு. கலியரசன் என்ன செய்கிறான், எந்த நிலையில் இருக்கிறான் என்பதை கவனித்துவிட்டு பின்னர் உனக்கு செய்தி அனுப்புகிறேன். நீயும் துயில் மனையுள் நுழைந்து உன் சாகசத்தை மேற்கொள்ளலாம். நல்லது, நான் நன்றியுள்ளவளாய் இருப்பேன். அது சரி, குத்துவாள் இருக்கிறதா? இருக்கிறது. கவனம், அதுவும் என்னிடம் நிறைய இருக்கிறது. நீங்கள் அஞ்சாமல் ஆவண செய்யுங்கள். அந்த முரட்டு உருவத்தின் முகத்தில் ஒருவித புன்னகை மலர்ந்தது. ஒரு நாழிகை போது உருண்டது. கொஞ்ச நேரத்திற்கெல்லாம் கயல்வெளிக்கு செய்தி அறிவிக்க வீரன் ஒருவன் வந்தான். அவனுடைய அறிவிப்புக்கு பிறகு மனத்தை வெகுவாக திடப்படுத்தி கொண்டு அந்த துகில் மனைக்குள் நுழைந்தாள் கயல்வெளி. குபீரென்று ஒரு முறை வியர்த்து கொட்டியது அவளுக்கு. எதிரே களப்பிர பயங்கர கலியரசன் அமர்ந்திருக்கிறான் என்பதை அவனை ஏறெடுத்து பாராமலேயே புரிந்து கொண்டாள் கயல்வழி. கனத்து தடித்த கலியரசனுடைய பாதங்கள் அசைந்து கொண்டிருந்தன. அவற்றைத்தான் கயல்வழியின் கண்கள் நோக்கி கொண்டிருந்தன. பெண்ணே, நீ யார்? அதே கேள்வி, அதே குரல். அச்சத்திலிருந்து விடுபட்டு ஆவேசமாக அண்ணாந்து நோக்கினாள் கயல்வழி. அவ்வளவுதான், உடல் மேலும் குப்பென்று வியர்த்தது. கண்கள் மலங்க மலங்க விழித்தன. இமைகள் தொகை போல் படபடத்தன. அவளுடைய அந்த நிலையை, அந்த முரட்டு உருவம், வைகை நதிக்கரையில் மகா சேனாதிபதியாக தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு சந்தித்த முரட்டு பயங்கர உருவம், களப்பிர பயங்கர கலியரசன் நன்றாகவே புரிந்து கொண்டான். இப்படி வந்து இந்த ஆசனத்தில் அமரலாம் பெண்ணே. நான் கயல்விழி. ஓ, மறந்து போனேன், பாண்டிய குமாரி அல்லவா? பரவாயில்லை, வந்து அமரலாம். நான் அமர வரவில்லை. ஓ, அதையும் மறந்து போறேன். நீ என்னை கொலை செய்ய வந்திருக்கிறாய். ஆமாம், எங்கோ மறைவாக வைத்திருக்கும் உன் குத்துவாள் கொண்டு என்னை பழிதீர்த்துக் கொள்ள வந்திருக்கிறாய். அப்படியானால் நான் பாக்கியசாலிதான். என்றோ ஒரு நாள் முடிய போவதுதான் மனித வாழ்க்கை. என் முடிவு கேவலமாக முடிவதைக் காட்டிலும் ஒரு நாட்டுப்பற்று மிக்க தூய்மையான தமிழ் பெண்ணின் கையால் முடிவதை நான் பெருமையுடன் ஏற்கிறேன். ஆசனத்தை விட்டெழுந்த ஆஜானு பாகுவான கம்பீர களப்பிர பயங்கர கலியரசன் நடந்து வந்து கயல்வழியின் அருகே நின்று உடைவாளை கழற்றி அவள் செம்பர் பாதத்தில் வைத்து தலை குனிந்து நின்றான். உன் ஆத்திரத்தை, பழி உணர்ச்சியை தீர்த்துக்கொள் பாண்டியன் பெற்ற பத்தினிப்பாவையே. பயந்து நெடுநெடுங்கி அதுவரை நின்றிருந்த கயல்விழிக்கு உடல் புல்லரித்தது. கயல்விழியின் கண்ணில் பொலபலவென்று நீர் கொட்டியது. அவள் குனிந்து தன் பாதத்தில் இருந்த உடைவாளை எடுத்துக்கொண்டாள். அதற்கு ஒரு முத்தமும் தந்தாள். களப்பிர பயங்கர கலியரசன் நிமிர்ந்து நோக்கினான். அவனுடைய இதழ்களில் ஆனந்த புன்னகை. ஏன் கயல்விழி, உன் எண்ணத்தை நிறைவேற்றாமல் ஏன் தயங்கி நிற்கிறாய்? என்னுடைய உடைவாளால் என்னை கொன்று விடுவதானாலும் எனக்கு மகிழ்ச்சிதான். இல்லை, இந்த உடைவாளை நான் எடுத்துச் செல்கிறேன். உன் முடிவு? இந்த உடைவாளுக்குரியவள் நானாகிவிட்டேன். ஓ, மெத்த மகிழ்ச்சி கயல்விழி, மெத்த மகிழ்ச்சி. உன் முடிவை பரிபூர்ணமாக ஏற்கிறேன். இதற்காக உடைவாளை எடுத்துச் செல்வானேன்? இது என்னிடம் இருந்தால்தான் நாளைய போர் முரசம் இல்லாமல் போகும். அத்துடன் பகை இல்லாமல் ஒழியும். நம் உறவும் மதுரை அரண்மனையில் நுழையும். களப்பிர பயங்கர கலியரசன் களிப்பின் மிகுதியால் கடகடவென நகைத்தான். எடுத்துச் செல் எனக்குரியவளே, ஆனால் உன்னுள் மறைந்திருக்கும் குத்துவாளை என்னிடம் கொடுத்துச் செல். அதற்கு அட்டியிராதல்லவா? ஏனென்றால் வீரனான என்னிடம் ஒன்றுமில்லாமல் இருப்பது பேரிழுக்கு. கயல்விழியின் முகத்தில் கனிரசச் சிரிப்பு. அவள் சற்றே மறைவிடம் சென்று தொடையில் மறைத்து வைத்திருந்த மீன் பொறித்த குத்துவாளை எடுத்துக்கொண்டு வெளியே வந்து காலத்தி தலைவனிடம் நீட்டினாள். அதனை அன்புடன் பெற்றுக்கொண்ட களப்பிர பயங்கர கலியரசன் கனிந்த முத்தம் ஒன்றை அதற்கு வழங்கினான். தனித்து புறப்பட்ட பாண்டிய இளவரசி கயல்விழி இப்போது தக்க பாதுகாப்புடனும் சிறப்புடனும் வீரர்கள் புடைசூழ களப்பிர வீர வாழ்வுடன் அரண்மனைக்கு திரும்பினாள். மறுநாள் போரற்ற பொழுது பொன்னாக விடிந்தது.